ஸோ வெல்கம் டு கிரிக்குரல். இன்றைக்கி என்ன பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப நாளாக கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் கேட்ட ஒரு விஷயம் தான், வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் பற்றி ப்ரிவியூ போடுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. இந்த வீடியோவில் வந்து நம்ம ப்ரிவியூ பார்க்க போகிறதில்ல, பட் இருந்தாலும் வந்து இந்த வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப்பை வச்சு நிறைய கேள்விகள் எழுந்திருக்கு. யார் யாருக்கு டீமில் இடம் இருக்கலாம், குறிப்பாக அந்த ஓப்பனிங் ஸ்பாட்கான ஒரு பிரச்சனை, பவுலிங் அட்டாக் டீமில் எப்படி இருக்க போகுது, அண்ட் அதுக்கு மேலே சவுத்ஹாம்டனில் பலம் வாய்ந்த நியூசிலாண்டை இந்தியா என்ன மாதிரி பிளானோட எதிர்கொள்ள போகுது அப்படின்னு சொல்லி பல கேள்விகள் இருக்குது. இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் ஒன்றே ஒன்று தான், அஸ்வின் அண்ட் ஜடேஜா இவங்க ரெண்டு பேரும் டீம்ல விளையாடணுமா, இல்ல ரெண்டு பேர்ல ஒருத்தர் மட்டும்தான் விளையாடணுமா, ரெண்டு பேரும் விளையாடணும்னா டீம்ல என்ன மாதிரி சாக்ரிஃபைசஸ் பண்ண வேண்டி வரும், விராட் கோலி என்ன முடிவு எடுக்க வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறத பத்தி தான் பார்க்க போறோம். சோ லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ. ஸோ அஸ்வினாக இருக்கட்டும் ஜடேஜாவாக இருக்கட்டும் ரெண்டு பேருமே வந்து ரெண்டு மிகப்பெரிய பில்லர்ஸ் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஸ்பின் போலிங் இந்தியாவோட டெஸ்ட் கிரிக்கெட் ஹிஸ்டரியை பொறுத்த வரைக்கும். ஸோ இப்போ ஒரு 7-8 வருஷமாக எடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம சப்கான்டினென்ட்ஸை பொறுத்த வரைக்கும் தே ஹேட் பெர்ஃபார்ம் இஸ் வெரி 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 ப்ராமினன்ட். கிட்டத்தட்ட ஒரு டே 4 டே 5 அப்படின்னா அஸ்வின் இருக்கார், ஜடேஜா இருக்கார் அப்படின்னு சொல்லிடும். பட் ஏஷியாவுக்கு வெளியே போனோம் அப்படின்னா அங்கே கதையே வேறு. அங்கே நம்ம வந்து வேறு மாதிரி அப்ரோச் பண்ணி தான் ஆகணும், கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரியான டீம்ஸ் மேக் பண்ணி தான் ஆகணும். நீங்கள் எப்போவுமே எடுத்து பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து ஏஷியா விட்டு வெளியே போய் சீரீஸ் விளையாடுது அப்படின்னா அஸ்வின் ஜடேஜா யாராவது ஒருத்தர் தான் உள்ளே வைப்பாங்க, இன்னொருத்தரை வந்து வெளியே உட்கார வச்சிருவாங்க. இது வந்து ரெகுலராகவே நடந்துட்டுருக்கு. ஸோ ஜட்டு உட்கார வைக்கணுமா, அஸ்வின் உட்கார வைக்கணுமா அப்படின்னு ஷாக் ஆகிற அளவுக்கு இட்ஸ் நாட் அ நியூ திங். எப்போவுமே இது நடக்கிறது ஒரு கேஷுவலான ஒரு ஹேப்பனிங் தான். கடைசியாக எனக்கு தெரிஞ்சு வந்து 2016 வெஸ்ட் இண்டீஸோட வந்து ரெண்டு பேரும் ஒன்றா விளையாடினது, அதுக்கப்புறமா வந்து இப்போ தான் விளையாடினாங்க 2020 ஆஸ்திரேலியாவோட தான் விளையாடினாங்க. இதுக்கிடையில் விளையாடின எல்லா நான் ஏஷியன் கேம்ஸ்லையுமே வந்து டெஸ்ட் கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் ரெண்டு பேரில் ஒருத்தர் பெஞ்ச் பண்ணப்பட்டது ரெகுலராக நடந்திருக்கு. கிட்டத்தட்ட கடைசி 15 போட்டி எடுத்து பார்த்தீங்கன்னா கூட அதில் ரெண்டு போட்டி மட்டும்தான் அஸ்வினும் ஜடேஜாவும் ஒன்றா விளையாடிருக்காங்க, மீதி எல்லா கேம்லையும் யாரோ ஒருத்தர் உட்காந்துருக்காங்க. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஆல்ரவுண்டருக்கான ஸ்லாட்டில் யாராவது ஒருத்தர் ஃபிட் இன் பண்ணாதான் 4 ஃபாஸ்ட் பவுலரை டீம் எடுத்துகிட்டு வர முடியும். ஒரு டைமில் வந்து ஹர்திக் பாண்டியா இருந்தார், அப்போ வேறு மாதிரி ஒரு பேலன்ஸ் மெயின்டைன் பண்ண முடிஞ்சது. இப்போ டீமில் ஹர்திக்கும் இல்லை அப்படிங்கிறதுனால மெயின் ஸ்ட்ரீம் ஃபாஸ்ட் பவுலர்ஸே 4 பேரும் டீமுக்கு தேவைப்படும் போது அஸ்வின் அல்லது ஜடேஜா யாராவது ஒருத்தர் தான் டீமில் இருக்க முடியும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் வந்து இப்போ டீம் இந்தியாவில் இருந்துகிட்டு இருக்கு. பட் ஜடேஜா அஸ்வின் ஒன்னா வேலைனா பார்க்க நல்லா தான் இருக்கும். அதுக்கு ஆறுதல் அளிக்கிற மாதிரி ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நான் சொன்னேன் இல்லையா, கடைசி 15 போட்டியில் ஒரு 2 முறை மட்டும்தான் ஒன்னா விளையாடிருக்காங்கன்னு. ஆனால் ஃபேக்ட் என்னன்னா அந்த 2 முறை கடைசியாக விளையாடின 2 முறையாக இருக்கு. ஸோ 13 முறை இதை ஃபாலோ பண்ணியிருக்காங்க. பட் அதுக்கப்புறமா வந்து அந்த ஒரு ஃபார்முலாவை அவங்க பிரேக் பண்ணி இப்போ ரீசெண்டாக ஆஸ்திரேலியாவில் விளையாடும் போது 2 பேரும் ஒன்றா விளையாடினாங்க, போத் மெல்பர்ன் டெஸ்ட்லேயே இருக்கட்டும் இல்லை வந்து சிட்னி டெஸ்ட்லேயே இருக்கட்டும். அதுக்கப்புறமா வந்து அஸ்வின் கிடையாது ஆக்சுவலாக ஃபைனலாக நடந்த டெஸ்ட்டில். ஸோ கடைசியாக அவங்க 2 பேரும் ஸ்குவாட்ல இருந்து விளையாடின அவே டெஸ்ட் 2 டீம் அவங்க ஒன்றா இருந்திருக்காங்க. ஒருவேளை இந்தியா வந்து அந்த மாதிரி ஒரு ஃபார்முலாவோடயே ட்ராவல் பண்ண நினைப்பாங்களா அப்படிங்கிற கேள்வியும் இருக்குது. பட் நம்ம எதுவுமே வந்து உறுதியாக சொல்ல முடியாது, ஏன்னா வந்து வி ஹாவ் டு லுக் அட் த பேட்டிங் டெப்த் ஆஃப் நியூசிலாண்ட். அதை பார்க்கும்போது கண்டிப்பாக அஸ்வினுக்கு ஒரு பிளேஸ் இருக்குது அப்படின்னு தெரியுது, இருக்கு. ஸோ அங்கே தான் பிரச்சனைங்கிறதும் வருது. ஹெல்த்தியான 11 அப்படிங்கிறது 4 ஃபாஸ்ட் பவுலர் 1 ஸ்பின்னரோட வர்றது கரெக்டாக இருக்குமா, இல்லை 2 ஸ்பின்னர் 3 ஃபாஸ்ட் பவுலரோட வர்றது கரெக்டாக இருக்குமாங்கிறது தான் இருக்குது. மீதி 6 பேர் பேட்ஸ்மேன் கையே வைக்க முடியாது. ரோஹித்தோட யார் ஓப்பன் பண்ண போகிறாங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அதே மாதிரி வந்து இங்கிலாண்டில் என்ன மாதிரியான லைனப் இதுக்கு முன்னாடி இந்தியா எடுத்துகிட்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்போவும் சரி அஸ்வின் ஜடேஜா ஒன்றா விளையாடுறதே கிடையாது, யாராவது ஒருத்தர் தான் விளையாடுறாங்க. ஸோ அப்படி யோசிக்கும் போது ஜட்டு விளையாட மாட்டாரா இந்த முக்கியமான ஒரு ஃபைனல், இது வரைக்கும் டெஸ்ட் கிரிக்கெட் வரலாற்றில் இப்படி ஒரு மேட்ச் யாரும் பார்த்தது கிடையாது, அப்படி ஒரு பெரிய மேட்ச் டெஸ்ட் கிரிக்கெட்ல ஒரு டீம் கிரவுண்ட் பண்ணப்பட போறாங்க, முதல் முறை கிரிக்கெட் ஹிஸ்டரியில் இது நடக்க போகுது. இப்படிப்பட்ட ஒரு ஹாப்பனிங்ல ஒரு சாம்பியன் பிளேயர் மாதிரி ஜடேஜா வந்து 11ல இருப்பாரா இருக்க மாட்டாராங்கிற கேள்வி இருக்கு. ரெண்டு ஆங்கிள் வந்து நம்ம யோசிக்கலாம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சில நேரத்தில் வந்து பிளேயர்ஸோட டெம்பர்மெண்ட் பொறுத்து கூட 11 செலக்ட் பண்ணுவாங்க. அதாவது சம்வேர் ஜட்டு வந்து ஃபிட்டின் ஆகலை அப்படின்னாலுமே கூட ஹீஸ் அ சாம்பியன் பிளேயர், எப்பேற்பட்ட கண்டிஷன்லையும் அவரால் வந்து ஏதோ ஒரு கான்ட்ரிபியூஷன் டீமுக்கு பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரியான சில டைம் இருக்கும். அப்படி இருக்கும்போது வந்து கண்டிப்பாக ஜட்டு உள்ளே இருப்பார். சில டைமில் வந்து வி ஷுட் ஸ்டிக் வித் த ஃபார்முலா, ஏன்னா அவ்வளோ லேஸாக எடுத்துக்க முடியாது. நியூசிலாண்டையும் சரி இந்த மாதிரியான ஒரு பெரிய ஸ்டேட்டஸும் சரி கரண்ட்லி இந்தியா இருக்கக்கூடிய ஒரு பொசிஷனையும் சரி, ஸோ ICC நாக் அவுட்ஸ் அப்படிங்கிறது இந்தியாவுக்கு ஒரு ஃபீவரிஷான மேட்டாக இருந்துட்டு இருக்க இந்த நேரத்தில் ஒரு பிளேயரோட டெம்பரமெண்ட்டை மட்டும் நம்பி போகிறது சரியா இருக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுந்திருக்கு. ஸோ 3-4 மேட்சும் கிடையாது, ஒரே ஒரு மேட்ச் அப்படிங்கிறதுனால வந்து த பெஸ்ட் 11 அப்படிங்கிறத விராட் கோலி எடுத்தாகணும். ரோஹித்தோட யார் ஓப்பன் பண்ண போகிறாங்கிற கேள்வி இருக்குது, அதை பற்றி செப்பரேட் வீடியோவில் பார்ப்போம்.
இருக்கட்டும், அதே மாதிரி வந்து இந்த மாதிரி ஸ்விங் பவுலர்ஸ் அகேன்ஸ்ட் ஒரு புஜாராவாக இருக்கட்டும், ரஹானேவாக இருக்கட்டும், விராட் கோலியாக இருக்கட்டும், எப்படி ஃபேஸ் பண்ண போகிறாங்க? அவங்கக்கிட்ட நீல் வேக்னர் இருக்கார், அதே மாதிரி வந்து அப்பப்போ போகிறதுக்கு கிராண்டோம் இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு கவரப்பான சீம் அப் லைனிங் ஆப்ஷன் இருக்குது. இதுக்கு அகேன்ஸ்டாக இந்தியாவோட பேட்டிங் எப்படி பண்ண போகிறாங்க அப்படிங்கிறதுலாம் வந்து நம்ம தனியாக பார்ப்போம். ஸோ இந்த வீடியோ மூலம் நான் சொல்ல ஒரு விஷயம் என்ன அப்படின்னா வந்து இந்தியாவோட பவுலிங் மூணு ஃபாஸ்ட் பவுலர்ஸ் எதர் அது வந்து பும்ராவாக இருக்கலாம், ஷம்மியாக இருக்கலாம், அது கூட வந்து சிராஜாக இருக்கலாம், அப்படி இல்லாமல் உமேஷ் யாதவோ இல்லை இஷாந்த் சர்மாவோ கூட உள்ளே வரலாம். அப்படி பண்ணால் கரெக்டாக இருக்குமா இல்லை நாலு ஃபாஸ்ட் பவுலர்ஸ் சாலிடாக வேணும்ப்பா கண்டிப்பாக இருந்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்கிறீங்களான்றதை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஸோ சிம்பிளாக கேட்கணும்னா அஸ்வின் ஜடேஜா விளையாடுறதுக்காக ஒரு ஃபாஸ்ட் பவுலரை நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணலாமா இல்லை வந்து ஐ மீன் விராட் கோலி பண்ணுவாரா இல்லை வந்து நாலு ஃபாஸ்ட் பவுலர் கண்டிப்பாக வேணும் அஸ்வின் இல்லை ஜடேஜா யாராவது ஒருத்தர் பெஞ்ச் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு நினைப்பாரா அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ கேப்டன் என்ன டிசைட் பண்ணுவாருங்கிறதையும் சொல்லுங்கள். நீங்கள் வந்து அந்த இடத்துல இருந்தால் உங்களோட சாய்ஸ் என்னவாக இருக்கும், ஒரு ஃபேனாக வந்து நீங்கள் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க? ரெண்டு ஸ்பின்னரும் உள்ளே விளையாடுறது வந்து டீமுக்கு இன்னொரு பேலன்ஸ் கொடுக்குமா, ஐ மீன் இன் டர்ம்ஸ் ஆஃப் லோவர் ஆர்டர் பேட்டிங்க அது வந்து ஒரு பெரிய ஸ்ட்ரென்த்தை கொடுக்குமா, இல்லை நம்மளோட ஃபாஸ்ட் போலிங்கை நம்ம இன்னும் ஸ்ட்ரென்தன் பண்ணால் மட்டும்தான் நியூசிலாந்து மாதிரி ஒரு பவர்ஃபுல்லான சைடை பீட் பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறீங்களான்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லி விட்டுருங்க. ஸோ அஸ்வினா ஜடேஜாவா லீவ் இட் இன் த கமெண்ட் பாக்ஸ். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் சந்திப்போம். பை பை.